ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் பிரதம ஆசிரியர்கள் மற்றும் மூத்த ஊடகவியலாளர்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று வெள்ளிக்கிழமை காலை சந்தித்து சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக உரையாடினார் சந்திப்பின் ஆரம்பத்தில் சமகால அரசியல் செயற்பாடுகள் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி பின்னர் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பதிலளித்தார் தமிழ் மக்களில் அநேகமானோர் உட்பட சர்வதேச சமூகமும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நிலையில் மிகவும் மோசமாக ஆட்சி நடத்திய மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சி சமர்ப்பித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையிலா பிரேரணையில் எதற்காக தலையிட்டீர்கள் என்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவே உங்கள் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் ஏன் இந்த நம்பிக்கையிலா பிரேரணையில் தலையிட்டு உங்கள் மரியாதையை குறைத்துக் கொண்டீர்கள் எனவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஐ தமிழ் செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அவ்வாறான எந்த தலையீடுகளும் மேற்கொள்ளவில்லை என்றும் இந்த கேள்வி தவறானது எனவும் கூறினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பிரதமர் பதவியிலிருந்து விலகும்படி ஜனாதிபதி கேட்டுக் கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனை சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக பேசியிருந்தீர்கள் ஆகவே நீங்கள் நேரடியாக தலையிடவில்லை என்று எவ்வாறு கூற முடியும் என ஐபிசி தமிழ் செய்தியாளர் மற்றொரு கேள்வியை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ஜனாதிபதி என்ற முறையில் தன்னோடு எவரும் சந்தித்து கலந்துரையாட முடியும் என்றும் அந்த அடிப்படையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவகாரத்தில் தன்னுடன் பலர் பேச்சு நடத்தியதாகவும் கூறினார் புதிய அரசியல் யாப்பு எப்போது வெளிவரும் என்றும் இந்த உள்ளிட்ட தமிழ் மக்கள் சார்பான பல்வேறு கோரிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைத்திருப்பதாகவும் ஜனாதிபதி என்ற முறையில் புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக என்ன கூற விரும்புகிறீர்கள் எனவும் ஐ தமிழ் செய்தியாளர் மீண்டும் ஒரு கேள்வியை தொடுத்தார் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி புதிய அரசியல் யாப்பு விவகாரம் நாடாளுமன்றத்திற்கு உரியது நாடாளுமன்றமே அதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மிக விரைவில் புதிய அரசியல் யாப்புக்கான ஏற்பாடுகள் இடம்பெறும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார் தொடர்ந்து பதிலளித்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளூராட்சி சபை தேர்தலில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் நடைபெற்று முடிந்த தேர்தலில் அதிக அளவான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டமையினால் நிர்வாக பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் பாரிய கடமை உள்ளதாகவும் நாடாளுமன்றத்தை ஸ்திரப்படுத்துவதன் மூலம் எதிர்கால அரசியலை சரியாக நடத்தி செல்ல முடியும் எனவும் ஜனாதிபதி கூறினார் எவ்வாறாயினும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக ஊடக வீரர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உரிய பதில் வழங்கவில்லை எனவும் ஐ தமிழ் செய்தியாளர் தெரிவித்தார் அத்தனை கேள்விகளுக்கும் ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது பதில் வழங்காமல் கொண்டு சமாளித்ததாக மேலும் கூறப்படுகிறது